ॐ அகத்தேசாய நம. நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது முன்னோர்கள் அனுபவத்திலே சொன்ன மருத்துவ குறிப்புகளை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டு வருகிறோம். ஞானியர்களுடைய ஞான பாடல் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு சிவவாக்கியருடைய பாடல். நட்டக்கல்லை தெய்வம் என்று நான்கு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லு மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ என்கின்றார். அண்டத்திலும் இந்த பிண்டத்திலும் பேரொளியாக இருக்கக்கூடிய இறைவன் ஒவ்வொருவரின் தேகத்துக்குள்ளேயும் இருக்கிறார். அதுதான் பிண்டம்னு சொல்லப்படுது. நட்டக்கல்லை தெய்வம் என்று அப்போ ஏன் வழிபாட்டு முறையை வச்சாங்க, இத்தனை கோவில்கள் எதிர்க்க வச்சாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஆலயங்களும் ஆகம விதிமுறை பிரகாரம் வைத்து இப்படித்தான் வழிபாடு செய்யணும், இந்த சிலைகள் இப்படித்தான் இருக்கணும், இது எல்லாமே விஞ்ஞான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. பக்தி யோகத்திற்கு முதலிலே வந்தால்தான் பிறகு யோக மார்க்கம் என்னன்னு தெரியும். திருக்கோயிலுக்கு சென்று கும்பிட்டதெல்லாம் ஒரு நிலை, பிறகு உனக்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்கிறது, அங்கேயும் ஒரு இறைவன் இருக்கிறார், அதை நீ தெரிந்து கொண்டு அந்த இறைவனை பூஜை செய்யக்கூடிய நேரத்திலே தான் நீ முக்தி மோட்சம் அடைய முடியும் என்பதனை இந்த பாடலின் மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார். அடுத்ததாக மருத்துவ பகுதி, குறிப்பாக குழந்தை மருத்துவம். குழந்தை பிறந்தவுடன் ஒரு சில குழந்தைகளுக்கு முதுகுப்புறத்திலோ பின்புறத்திலோ ஒரு செந்நிறமான படிவமோ ஒரு கருநிறமான படிவமோ ஒரு நீல நிறமான படிவமோ காணப்படும். இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கருவாப்பு செவ்வாப்புன்னு சொன்னாங்க. தாய் தந்தையருக்கு இருந்த மேக நீர் அந்த குழந்தைக்கு சென்றிருக்கிறது, இது மரபணு டிஎன்ஏ. அப்போது அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த குழந்தை அதனுடைய எதிர்காலத்தில் அந்த நோய்க்கு ஆளாகும். இதுதான் மேக நோய், அதனால் ஏற்பட்ட பாதிப்பினுடைய அடையாளம் கருவாப்பு செவ்வாப்பு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையினுடைய முதுகு பகுதியிலே பின்புறத்திலே உள்ளங்கை உள்ளங்கால் உதடு பகுதியிலே கருமை நிறமாகவோ ஒரு பச்சை நிறமாகவோ நீல நிறமாகவோ அந்த அடையாளங்கள் காணப்படும். இதற்கு அந்த காலத்தில் ஒரு நடைமுறையில் ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுதை பாலை மூன்று நாளைக்கு காலை மாலை ஒரு தேக்கரண்டி அளவு கொடுத்து அதை நீக்கியதாக மருத்துவ நூல்களிலே ஆதாரங்கள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பாதிப்பின் காரணமாக தொண்டை பகுதியில் குழந்தைக்கு ஒரு வகையான கபம் அடைத்து கொண்டு மூச்சு திணறலை ஏற்படுத்தும். பொதுவாகவே குழந்தை அப்படின்னாவே அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை என்னங்க, சளி இருமல், அதனை தொடர்ந்து வரக்கூடிய காய்ச்சல். இன்னும் ஒரு சிரமம் இருக்குது, என்னென்னா பல்வேறு வகையான பேதி. அப்போது ஆங்கிலத்தில் டிப்தீரியான்னு சொல்லுவாங்க, தொண்டை அடைப்பான். கபம் வந்து தொண்டை அடைச்சிக்கிட்டு மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படும். அந்த மாதிரி நேரத்தில் நமது முன்னோர்கள் அனுபவத்தில் என்னென்ன மருந்துகளை பயன்படுத்தினார்கள் என்று பார்த்தால், இந்த சளி இருமல் கபத்தை நீக்கி குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர்வதற்கான ஒரு சூரணத்தை தயார் செஞ்சாங்க. இது கடைகளில் கிடைக்கக்கூடிய மூலிகை சார்ந்த மருத்துவ பொருட்கள். முதலில் சுக்கு, இந்த சுக்குவை பயன்படுத்தணுன்னா மேல் தோலை நீக்கி தூய்மைப்படுத்தி பயன்படுத்தணும். அடுத்ததாக மிளகு, மிளகை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அதனை லேசாக வறுத்துட்டு பிறகு அதனை பயன்படுத்தணும். மூன்றாவதாக வால் மிளகு, இந்த வால் மிளகையும் தூய்மைப்படுத்தி லேசாக வறுத்து அதனை பயன்படுத்தலாம். அடுத்தது சிறு தேக்குன்னு சொல்லக்கூடியது, இதனையும் கழுவி உலர்த்தி பிறகு பொடி செய்யணும். எல்லாமே சம அளவு எடை எடுத்துக்கணும். அதற்கு அடுத்ததாக வாய் விளங்கம், இதையும் தூய்மைப்படுத்தி லேசாக வறுத்து பயன்படுத்தலாம். ஏலக்காய் லேசாக வறுத்து அதனுடைய விதைப்பகுதி வெளிப்படுமாறு பார்த்துக்கணும். அதற்கு அடுத்ததாக கிராம்பு, குமிழ் நீக்கி கிராம்பை லேசாக வறுத்து பயன்படுத்தணும்.
அதற்கு அடுத்ததாக தான்றிக்காய். தான்றிக்காயை உடைத்து விதை நீக்கி அதனுடைய தோல் பாகத்தை மட்டும் நாம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும். ஆகவே இந்த சூரணத்தை ஒன்றொன்றாக இடித்து சலித்து எடுத்து வைத்து கொண்டு ஒன்றாக சேர்த்து அத்துடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து பனை வெல்லம் சேர்த்து சளி இருமல் கபம் குறிப்பாக தொண்டையை அடைத்து கொண்ட அந்த கபம் அதை நீக்கி குழந்தைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து இயல்பான ஒரு சுவாசம் பெருக செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இது இருக்கும். இப்போ ஆங்கில மருந்து கொடுத்துட்ருக்கோம், இதையும் கொடுக்கலாமா, ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படிங்கிற பயமே தேவையில்லை. ஏன்னா இது இயற்கை சார்ந்தது. இந்த பகுதியில் சொல்லப்பட்ட இந்த மருத்துவ குறிப்பை எழுதி வைத்து கொண்டு எதிர்கால சந்ததிகள் நல்ல ஆரோக்கியமாக வளர்வதற்கு ஒரு வாய்ப்பை, ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துவோம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.